இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் பார்க்க போகிறோம். செம்ம சூப்பரான ஒரு அருமையான பொங்கல் பார்க்க போகிறோம், வெண்பொங்கல். ஸோ அதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொன்னி பச்சரிசி சூப்பராக இருக்கும், கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது நான் இந்த உலக்கில் ஒரு 3 உலக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே உலக்கில் நான் 1 உலக்கு இந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். நீங்கள் நம்ம குக்கரில் தான் இந்த பொங்கல் வைக்க போகிறோம், வெண்பொங்கல். ஸோ அதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அதில் பாதி அளவுக்கு நமக்கு அரிசி இருந்தது, அரிசியும் பருப்போம். இப்போ அதில் இந்த கிண்ண அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். பொங்கலுங்கும் போது கொஞ்சம் நம்ம கூட தான் தண்ணி வச்சால் தான் நல்லா இலகி இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பு இருந்தது. அப்போ நான் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே இந்த பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 இல்லைன்னா 6 விசில், அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் நமக்கு பொங்கல். ஸோ அதனால் நல்லா 5-6 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் குக்கரை மூடிடுறேன். இது விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொங்கல் விசில் வந்துருச்சு, திறந்து பார்த்துடலாம். ஸோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குழையாக இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டி வச்சு 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினோன்னு முதல்ல ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் முந்திரி திராட்சை சேர்க்கல, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கலனாலுமே பொங்கல் சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ பொங்கலில் நம்ம சேர்த்துருவோம். இப்போ பொங்கலில் சேர்த்துடலாம். நல்லா தாளித்து கொட்டும் போதே நல்லா வாசம், அந்த இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, ஜீரகத்தோட வாசம் நல்லா சூப்பராக வருது. நல்லா இதை கிளறி கொடுங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் தாளிக்கும் போது போட்டிருக்கணும், போட மறந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இதை கலந்து கொடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் பொங்கல் நல்லா கலந்து வரும். ஸோ இந்த மாதிரி இதை நல்லா கலந்துட்டு 5 நிமிஷம் போல் இதை மூடி வச்சுருங்க. உடனே
பரிமாறாமல் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு பரிமாறினிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். இது மேலேயே கொஞ்சமாக நெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ லைட்டாக அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா திறந்து எடுக்கும்போது நல்ல சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ரெடியாக இருக்கும். நான் தட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி. ஸோ இது கூடவே நான் தேங்காய் சட்னி வச்சுக்கிறேன். நல்லா கெட்டியமான ஒரு தேங்காய் சட்னி. எங்கள் வீட்டில் வரக மிளகா போட்டு தான் தேங்காய் சட்னி இருக்கும். இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நெய் அதிகம்லாம் இல்லாமல் ஒரு 3 ஸ்பூன்லேயே அதிக நெய்யெல்லாம் இல்லாமல் ஒரு 3 ஸ்பூன் நெய்யிலையே நம்ம வந்து சூப்பரான நல்லா ஒட்டாத கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு வெண்பொங்கல் ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேஎஸ் விட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.